டு சாகர் ஸ்வீவ். நான் உங்கள் சாகர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து கொடைக்கானல்லேருந்து டூவர்ட்ஸ் சென்னை போயிட்டுருக்கேன். ஸோ திண்டுக்கல்லில் போகும்போதே பிரியாணி சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ணேன், பட் முடியல. ஸோ இப்போ வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்காக திண்டுக்கல் வந்தேன். பொன்ராம் பிரியாணி போனோம், அதை தேடி கண்டுபிடித்துள்ள ஒரு பெரும் கதையாச்சு. பொன்ராம் பிரியாணி போனால் பிரியாணி இல்லை, வெறும் பிளெயின் பிரியாணி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பொன்ராம் பிரியாணி பக்கத்துலேயே போய் ஒரு சின்ன ஈட்டரி, அவங்ககிட்ட கேட்டேன் ஷூட் பண்ணலாமான்ட்டு. அவங்க ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. இவங்ககிட்ட வந்து வெறும் பீஃப் பிரியாணியும் சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இருக்கான், ப்ளஸ் கொஞ்சம் சைட் டிஷ் வந்து ஈரல், அப்புறம் 65, அப்புறம் சுக்கா இருக்குன்னாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க, அண்ட் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் திண்டுக்கல் வந்தீங்கன்னா அதே மாதிரி பொன்ராம் பிரியாணியில் இல்லைன்னா பக்கத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ சாப்பாடு வரட்டும், வந்தோடனே எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கோட்ரு பிரியாணியா? ஆ, கோட்ரு பிரியாணி. நீ பீஃப் பிரியாணி சாப்பிடல, சிக்கன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி ஒரு கோட்ரு. கோட்ரா? சிக்கன் பிரியாணி ஒரு கோட்ரு. எனக்கு வந்து பீஃப் பிரியாணி ஒரு கோட்ரு, ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு கோட்ரு. ரெண்டு சிக்கன் பிரியாணி, ஒரு பீஃப் பிரியாணி. நீ இதெல்லாம் அவங்க வந்து அப்புறம் சாப்பிட்டு வாங்கிப்பாங்க. வேறு சைட் டிஷ் ஐட்டம் என்ன இருக்குது? சைட் டிஷ் சுக்கா இருக்குது. ஆ, சிக்கனு ஈரல் 65, மூணுமே ஒன்று ஒன்று. ஸோ பிரியாணி வந்துச்சு, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் இது வந்து ஈரல், இது வந்து சுக்கா, இது வந்து 65. ஸோ சாப்பிடலாமா பீஃப் பிரியாணி? பீஃப் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் சாப்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது ப்ரோ, இப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு. பிரியாணியில் வந்து ஒரு 5 பீஸ் போட்டிருக்காங்க, பீஃப் பீஸு. திண்டுக்கல் பிரியாணினே அப்படியே நம்ம தலப்பகாட்டி பிரியாணி மாதிரி அப்படியே மசாலா வந்து ஹிட் பண்ணாமல் சட்டலாக சூப்பராக இருக்குது பிரியாணி. என்ன ப்ரோ, சூப்பராக இருக்குது. பீஃப் பீஸ் வந்து நல்லா வந்திருக்கு, நல்ல ஒரு ரெட் மீட். தால்சாவோட, தால்சாவோட நம்ம ஊரில் எப்படி கத்திரிக்காய் குஜோ அது மாதிரி இங்கே வந்து தால்ச்சா தான் தராங்க. ஆனால் நான் வெளில போர்டில் பார்த்தேன் சென்னை ஸ்பெஷல் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன சென்னை ஸ்பெஷல் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கேட்குறேன். தால்ச்சா கூட வேற லெவல். தால்ச்சாவில் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. ஆ, ஆமாம்மா, சூப்பராக இருக்குது. நெட்டுவோம் பிரியாணி. என்ன சொல்லு, பிரியாணி பக்கா 65, சிக்கன் 65. சிக்கன் பக்கோடா மாதிரி இருக்கு, மேலே வந்து நல்லா பெப்பர் போட்டுருக்கேன். கொஞ்சம் ஆயிலியான சிக்கன் 65. மசாலா சூப்பராக இருக்குது, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. பார்த்துக்கோ ப்ரோ. அடுத்து வந்து பீஃப் ஈரல், பீஃப் ஈரல் சாப்பிடுவோம். காடு பெப்பர், பெப்பர் பேஸ்டில் பண்ணிடுவாங்க, ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது.
அது வந்து ஆனியனாலன்னு நினைக்கிறேன். நல்லா எண்ணெய் வருது, செம்ம டேஸ்ட். நெக்ஸ்ட்டு சுக்கா, இது வந்து பீஃப் சுக்கா. இதுவும் வந்து அதே ஈரல் பண்ண அதே பேஸ் தான் நினைக்கிறேன், ஏன்னா அதே கலர். ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் சாப்பிட்ற மாதிரியே இல்லையா? சத்தியமா நல்லா வெந்திருக்கு. மட்டனோட சாப்பிட்டாரு பக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியோட கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து நம்ம ஊரில் தலைவாக்கட்டியில் பார்க்குற கலர். பட் பீஃப் பிரியாணி வந்து கொஞ்சம் டல் கலர். சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம். இதில் வந்து நல்லா நெய் வாசம், நல்லா நெய் வாசம் தெரியுது, அரிசியோட வாசம். இதுலேயும் வந்து பிரியாணி, அதாவது மசாலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு நார்மல் மசாலா. சூப்பர் பக்கா. நான் ஷூட் எடுத்துருக்கிறதால ரெண்டு பேர் வந்து ரொம்ப ஒக்கப்பட்டு சாப்பிடாமல் அப்படியே இருக்காங்க. ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில அவுட்டோவில் வந்து இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. ஸோ உள்ளே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. எல்லாமே சேர்த்து பிரியாணி எல்லாமே சேர்த்து சைட் டிஷ் எல்லாமே சேர்த்து 320 தான் பில் ஆச்சு. ஐம் வெரி ஹாப்பி. ஏன் அப்படின்னா புன்ராம் பிரியாணியில் முனே பிரியாணி சும்மா பிளைன் பிரியாணி சாப்பிட்டோம், அதுவே 320 ரூபா 340 ரூபா ஆயிடுச்சு. ஸோ ஆனால் டேஸ்ட் வைஸ் இங்கே வந்து பக்காவாக இருந்துச்சு. ஐம் ரியலி ஹாப்பி வித் த டேஸ்ட். எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரியாணி எஸ்பெஷலி வந்து எனக்கு சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா அதில் நெய் வாசம் நிறையா இருந்துச்சு. பீஃப் பிரியாணி வந்து கொஞ்சம் பிளைனாக இருந்துச்சு, அண்ட் சைட் டிஷ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் திண்டுக்கல்ல இருந்தீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து புன்ராம் பக்கத்துலேயே இருக்குது. பிஸ்மில்லா, ரஹ்மத்துல்லா பிரியாணி. ஓகேவா? ரஹ்மத்துல்லா பிரியாணி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த அட்ரஸ் லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் ஐல் சீ யூ கைஸ் இன் அனதர் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் சாகர். பாய். Thank you.